அனைவருக்கும் வணக்கம் தமிழ் செம்மொழி அந்தஸ்து பெற கடந்து வந்த பாதைகள் பார்க்க போகிறோம் அரசு அதிகாரிகள் ஒவ்வொருத்தருக்கும் தமிழின் முக்கியத்துவம் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி யூனிட் எயிட் அண்ட் நைனை ஆட் பண்ணியிருக்காங்க இது ரெண்டுத்திலுமே கவர் யார் முயற்சி செய்து தமிழ் மொழியை செம்மொழியாக தரம் உயர்த்தினார் அப்படின்றது யூனிட் நைனில் கவர் ஆகும் தமிழ் அப்படின்ற சப்ஜெக்ட்டு யூனிட் எயிட்டில் கவர் ஆகும் உலகெங்கும் கிட்டத்தட்ட ஏழாயிரம் மொழிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கு அதில் அதிக மொழிகள் எங்கே பேசப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ரிக்கா அண்டு இந்தியா இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு மொழிகள் பேசப்படுது நம் இந்திய அரசு இருபத்தி ரெண்டு மொழிகளை இந்தியாவின் ஆட்சி மொழியாக அறிவித்திருக்காங்க எந்த அட்டவணை எட்டாவது அட்டவணை நோட் பண்ணுங்கள் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்கக்கூடியது அதில் சமஸ்கிருதமும் தமிழும் அடங்கும் சமஸ்கிருதத்துடைய பழமைய பல்வேறு இலக்கியங்கள் மூலம் தெரிஞ்சுக்கிட்டாங்க தமிழின் தொன்மை குறித்து கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக தான் விவாதம் நடைபெற ஆரம்பிச்சது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளை எல்லாத்தையும் ஆராய்ந்து ஒப்பிட்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு நூலை கால்டுவெல் எழுதியிருப்பார் இது ஒரு ஆங்கில நூல் நோட் பண்ணுங்கள் முக்கியம் இந்த வருஷமும் முக்கியம் எக்ஸாமில் ஆக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் பருத்திமார் கலைஞர் மொழியை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைத்திருப்பார் அதற்கப்புறம் நிறைய பேர் கோரிக்கை வச்சுருப்பாங்க நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்தியாவில் பணியாற்றி வந்த ஆங்கில அதிகாரியான பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் தென்னிந்திய மொழிகள் அனைத்தையும் ஆராய்ந்து மொழியின் தனி சிறப்பினையும் அதன் தொன்மையினையும் முதன் முதல்ல உலகிற்கு எடுத்து காட்டினார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்பது காலகட்டத்தில் அதற்கு அப்புறம்தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் கால்டுவேல் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலில் தமிழ் மொழியின் தொன்மையை சொல்லியிருப்பார் நம் தமிழறிஞர்கள் அதில் முதன் முதலாக பருதிமார் கலைஞர் மதுரை தமிழ் சங்கம் இது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணுங்க எந்த இதழ் அப்படின்றதும் கொஷினாக கேட்பாங்க செந்தமிழ் என்னும் இதழின் மூலம் தமிழ்மொழி உயர்தனி செம்மொழி அப்படின்னு முழக்கமிட்டு இருப்பார் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒரு நாலு இன்ஃபர்மேஷன் இருக்குது பருதிமார் கலைஞர் மதுரை தமிழ் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு செந்தமிழ் இதழ் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழ் மொழியின் வரலாறு என்னும் நூலில் உலகின் தொன்மையான மொழிகளை எல்லாம் எடுத்துக்காட்டி அவற்றுள் தமிழ்மொழியின் தனி சிறப்புகளை வெளிக்கொணர்ந்து செம்மொழி என்னும் தகுதிக்கு வலு சேர்த்தார் அடுத்தது யார் என்ன பண்ணியிருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதனெட்டில் வருஷம் முக்கியம் நோட் பண்ணுங்க சென்னை சைவ சித்தாந்த மகா சமாஜம் பல நூறு அறிஞர்களை அதுவும் தமிழ் அறிஞர்களை ஒன்று கூட்டி தமிழ்மொழி செம்மொழியை அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றுனாங்க அதன் தொடர்ச்சியாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மே மாதம் ஏழாம் தேதி மேலை சிவபுரி சன்மார்க்க சபை ரொம்ப முக்கியம் பேர் வருஷம்லாம் அவங்களும் தமிழ்மொழி செம்மொழி அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க மேலும் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல இந்த சிவபுரி சன்மார்க்க சபை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த சபையோடைய ஒன்பதாவது ஆண்டு விழாவிலும் பல்துறை அறிஞர்களின் முன்னிலையில் தமிழ்மொழி உயர்தனி செம்மொழி அப்படின்னு கருதப்பட வேண்டும் அதே மாதிரி ஐசிஎஸ் தேர்வில் இந்த மொழியை பாடமாக வைக்கணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க அதற்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் தஞ்சையில் உள்ள கரந்தை தமிழ் சங்கம் தன்னுடைய ஏழு மற்றும் எட்டாம் வருடத்திற்கான ஆண்டு விழாவில் உலகம் போற்றும் பல்வேறு தமிழ் அறிஞர்களின் முன்னிலையில் தமிழ்மொழியை செம்மொழியாக அறிவிக்க தீர்மானம் நிறைவேற்றினாங்க அந்த தீர்மானத்தின் வாயிலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடைபெற்ற ஒன்பதாவது ஆண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த பதினோராவது ஆண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த பனிரெண்டாவது ஆண்டு விழாவிலையும் தமிழ்மொழியை செம்மொழியாக அறிவிக்க இந்திய அரசை வற்புறுத்தியிருப்பாங்க மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற வெள்ளி விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமியை உருவாக்கிட நடத்திய மாநாட்டிலேயும் தமிழ்மொழியை செம்மொழியாக்க வேண்டும் அப்படின்னு இந்திய அரசை பலரும் வற்புறுத்திருப்பாங்க இது ஒவ்வொரு வருடமும் முக்கியம் நோட் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழறிஞர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தலைமையில் நடைபெற்ற அகில இந்திய திசை மாநாட்டில் இந்த மாதிரி தமிழ்மொழியை செம்மொழியாக ஆக்கணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மதுரையில் நடந்த உலக தமிழ் மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க இது ரொம்ப முக்கியம் இதில் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா மதுரையில் எத்தனாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது அப்படின்னு கேட்பாங்க எந்த வருஷம் நடைபெற்றது அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு தஞ்சையில் நடைபெற்ற எட்டாம் உலக தமிழ் மாநாடு இதுவும் முக்கியம் நம்ம எக்ஸாம் ஃபைண்ட் ஆஃபில் கேள்வியாக வரக்கூடியது இந்த மாநாட்டின் போதும் தமிழ்மொழிக்கு செம்மொழி தகுதி வழங்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வலியுறுத்தப்பட்டிருக்கும் ஒரு மொழியை செம்மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னா பதினோரு தகுதிகள் சொல்கிறாங்க மொழியின் பழமை கிளை மொழிகளில் தாய்மொழி பிற மொழிகளை சாராது தனித்து இயங்கும் தன்மை பிற மொழிகளிலிருந்து சிறப்பால் வேறுபடுதல் மொழி இலக்கண கோட்பாடுகள் உடைமை பிற மொழியாளருக்கும் பொருந்தும் இலக்கிய பொதுமை பட்டறிவு இலக்கியங்கள் சமய சார்பின்மை நடுநிலையான இலக்கியங்கள் உயர் சிந்தனைகளை வழங்கும் இலக்கியங்கள் கலை இலக்கிய மென்மை இது எல்லாமே அளவுகளாக பார்க்கப்படுகிறது நம்ம தமிழ் மொழிய செம்மொழியா அறிவிக்க நமக்கு தெரிஞ்ச எட்டு தொகை பத்துப்பட்ட அதாவது பதினேழு மேல் கணக்கு கீழ்கணக்கு திருக்குறள் இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க இதெல்லாமே அந்த லிஸ்ட்டில் வரும் இதெல்லாம் நல்லா டீட்டெயில்டாக படிங்க நம்ம ஸ்கூல் புக்கிலே கவர் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் அதாவது தமிழ் அப்படின்ற சப்ஜெக்டில் கவர் ஆகும் அதன்படி நிறைய இந்த மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட பிறகு ரெண்டாயிரத்தி நான்கில் ஜூன் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி நான்கில் ஜூன் ஆறாம் தேதி அப்போதைய இந்திய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து அறிவிப்பை வெளியிட்டிருப்பார் ஓகே தமிழ்மொழி செம்மொழியாக அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்திய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டு கூட்டம் ஒன்றின் தான் இந்த அறிவிப்பை அவர் வெளியிடுறார் அதே மாதிரி அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்ட முதல் இந்திய மொழி நம் தமிழ்மொழி தான் இது எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி நான்கு அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி தான் தமிழ் செம்மொழி அப்படின்ற அரசாணை வெளியிடப்பட்டிருக்கும் இது ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு டேட்டும் ரொம்ப முக்கியம் வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி நான்கு தான் தேதி தான் ரொம்ப முக்கியம் இந்திய அரசின் செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் சென்னையில் செயல்பட தொடங்கியிருக்கும் இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஷின் நோட் பண்ணுங்கள் தமிழை செம்மொழியாக அங்கீகரித்தவுடன் மத்திய அரசு என்ன பண்ணிருக்கும் செம்மொழிகளின் தகுதிகள் குறித்த பல அளவீடுகளை குறைத்திருக்கும் அதன் அடிப்படையில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் சமஸ்கிருதம் கன்னடம் தெலுங்கு மலையாளம் ஒடியா போன்ற மொழிகளும் இந்தியாவின் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது மொத்தம் ஆறு மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கும் ரெண்டாயிரத்தி நான்கில் நம்ம தமிழ்மொழி ரெண்டாயிரத்தி அஞ்சில் சமஸ்கிருதம் ஞாபகம் வச்சுக்கோங்க சமோசாவோடைய ரேட்டு அஞ்சு ரூபா அப்படின்னு இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு படிச்சிங்க அப்படின்னா ஞாபகம் இருக்கும் அதே மாதிரி கன்னடம் கண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வைங்க ஒரு சின்ன ஷார்ட்கட் தான் தேவைப்படுத்தியாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி தான் இருக்குமா ஸோ இப்படி பார்த்தா எட்டு மாதிரி தெரியுதா அப்போது கன்னடம் எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி எட்டு அப்படின்னு ஞாபகம் வைங்க தெலுங்கு எந்த வருஷம் நீங்கள் சொல்லுங்கள் மலையாளம் ஒடியா எந்த வருஷம் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க வருஷத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி டெஸ்ட்டு போயிட்டுருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் ரிவிஷனுக்கு அப்போ தான் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் தேங்க் யூ